வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போக டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய பேஸில் ஈரான் வந்து அட்டாக் பண்ணாங்க மார்னிங்கில். அவங்க அட்டாக் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் கோல்டு எல்லாமே ஓவர் ஜம்ப் ஆயிடுச்சு. ஓவர் ஜம்ப் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஹையில் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விட்டரில் ட்வீட் போட்டாங்க, அதாவது ஆல் இஸ் வெல், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி, யாருக்கும் உயிர் எதுவும் சேதமும் இல்லை அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டோன்னா மார்க்கெட் அகெயின் ரெக்கவர் பண்ணிச்சு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக 4600 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு அப்படின்றனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. டவுன் சைடு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து கண்டினியூ ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4520 கிட்டக்க இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரேஞ்ச் இதுதான் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4500 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வராது, மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணும். ஸோ 4500 ரேஞ்ச் கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக மாறிடும். அதாவது அகெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4500 ரேஞ்ச் கட்டானோன்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 450 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 450 ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே வந்ததுனால மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக டவுன் சைடு போகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணிட்டு 450 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு ஸ்டாப் லாஸாக கூட வச்சுக்கலாம். 450 ஒரு 450.20 ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகும். 450.50 மேலே போச்சுன்னா தான் வந்து அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து காப்பர் வந்து மாறும். அது வரைக்கும் காப்பனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வியூக்கு ஃபுல்லாக செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183.30 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் நேற்று ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாசிட்டிவ் மோடில் ரைசிங்கில் தான் இருந்துச்சு. அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா ஒரு 184.10 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கனுக்குள்ளே வந்து ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு 184.10 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஸ்டேபிளாக நின்றுச்சு. மார்க்கெட் 184.10 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்க்கால் அகெயின் மேலே போயிட முடியும். அப்பையும் வந்து 185 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஜிங்க்குக்கு வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது, ஆனால் ஒரு செல்லிங் மார்க்கெட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு செல்லிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 183 கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்குக்கு வந்து செல்லிங் மார்க்கெட்டே இருக்குது. 183 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஜிங்கோட ஓவரால் ட்ரெண்டு ஈவினிங் ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோடில் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.